அதுக்கு அப்புறம் 2019 ரிலீஸ் பண்ண கபிலவஸ்தன் பிளாட்ஃபார்ம்ல வசிக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு அந்த பிரச்சனையை அப்படியே இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி கதை பண்ணி கொண்டு போய் படத்தை எடுத்து இயக்குநர் சங்க தலைவருக்கு தான் முதல்ல போட்டு காமிச்சு செல்வன் சார் பார்த்தாங்க. பார்த்துட்டு படத்தை பத்தி ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க, வீடியோவா எனக்கு வேணும் சார், இதை நான் வந்து நாட்டோட ஜனாதிபதியத்தை கொண்டு போனேன், எனக்கு ரெக்கார்டு வேணும் சார் அப்படின்னு உடனே ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு நேரா உடனே அண்ணன் நிகழ்ச்சி தமிழரை நேரம் பார்த்து அண்ணன் காமிச்சேன், லேப்டாப்லயே படம் காமிச்சேன். படம் பார்த்து ஒரு படத்தை பத்தி ஒப்பீனியன் கொடுக்கணும் எனக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அழகா படத்துல என்ன பிரச்சனை இருக்குங்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத தெளிவா சொல்லியிருந்தாங்க. உடனே காங்கிரஸ் தலைவராக இருந்தாங்க திருநாவுக்கரசு எம்பிக்கு, அவங்கள்ட்டையும் படம் போட்டு காமிச்சேன், ஜி ராமகிருஷ்ணனுக்கு போட்டு காமிச்சேன், திருச்சி சிவா எம்பி அவர்களுக்கு போட்டு காமிச்சேன். எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு ஆதாரத்தோட கொண்டு போய் ராம்நாத் கோவிந்த் அப்போதைய ஜனாதிபதியிட்ட கொண்டு போய் நேரம் டேபிள் வச்சேன். பார்த்துட்டு அதை சர்டிஃபிகேட் பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்கா, இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க இருக்காங்களா, இருக்காங்க சார், இங்கே வந்து இது கொழு தெரிய மாட்டேங்குது, வெளியில் இருந்த விஷயம் வரல, அதான் எடுத்துருக்கேன், சொந்தமாக கடை வாங்கி படம் எடுத்துருக்கேன், நானே தயாரிப்பாளர் டைரக்டர் மட்டும் இல்லாமல் இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லி சொல்லி காமிச்சேன். இதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், இதுக்கு தனியாக ஒரு வாரியம் அமைக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அது மீடியா ஊடகத்துலலாம் சொல்லியிருந்தேன், அது தகவல் நியூஸ்லாம் வந்துருந்துச்சு. இப்போ இந்த படம் எடுக்கும்போது எனக்கு போன படம் சொந்த படம் தயாரித்து அது உன்னைகள் கூட எனக்கு நஷ்டம் இருந்தாலும் நான் நண்பர்கள்லாம் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க என்னை சுற்றி, அதனால் நண்பர்கிட்ட போய் பேசினேன், அடுத்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், என்ன படம் பண்ணலாங்க என் நண்பர் கோகுல பிரசாத் அவர்கள் சொன்னாங்க. இப்போ பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது, பொள்ளாச்சி மேட்டர் ஒரு கதை பண்ணுங்கன்னு நண்பர் இணை தயாரிப்பாளர் இந்த படத்தில் கோகுல பிரசாத் அவர்கள் வந்து இந்த விஷயம் சொன்னாங்க. ஓகே, ஒரு மாதம் கழிச்சு கதை பண்ணிட்டு போயிட்டு சொன்னேன், நான் இருக்க இப்போ ஃபைனான்ஸ் பண்ணி நீங்கள் துணிச்சலாக படம் ஆரம்பிங்க அப்படின்னாங்க. இருக்கிற ஒரு சின்ன முதலீட்டை வச்சுட்டு நம்ம நண்பர்கள் தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நண்பர்கள் தான், வெளி வெளியாலெலாம் கிடையாது, நண்பர்களை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். படத்தை முடித்து இதை வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும்னா அது சரியான தலைவர்கள் வேணும், முதல்ல உங்களுக்கு இந்த போட்டு காமிக்கணும், வர 15ஆம் தேதிக்குள்ளே படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆயிடும், படம் தயாரானதும் முதல் ஷோவே வந்திருக்கிற தலைவர்கள் அவர்கள் ஐயா அவர்களுக்கு எல்லாருக்குமே போட்டு காட்டுவோம். போட்டு காட்டினதுக்கப்புறம் தான் படத்தை பற்றின ரிலீஸு இது விஷயமா ஒரு பிளான் வச்சுருக்கேன். இதோட முன்னோட்டம் தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி தெரிவிக்கணும், ஊடகம் முன்னாடி அதை தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணேன். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. மறுமணி நேரம்லாம் பேசினதில்லை, ஸோ இதே என் ஃபஸ்ட் டைமு, ஆக்சுவலி ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக்லாம் வந்து வேற மாதிரி பண்ணார், சொல்லப்போனால் நான் கூட இருந்து நான் கேட்டேன், எனக்கு அந்த இடத்துல டான்ஸ் ஆடணும் எல்லாம் தோணுச்சு சார், சூப்பராக வேற மாதிரி வந்து எல்லாம் நல்லா பண்ணார். ஸோ எல்லாருக்கும் போய் படத்தை பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் அம்மாவும் இருக்காங்க, ஸோ அவங்களும் பார்த்தினா நல்லா வீட்டில் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல இப்போ நின்றுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். ஸோ எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். வெற்றி ஜெயிக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க புரோக்கு வந்து நேசமுரளி சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் எல்லோரும் சொல்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை தான் பண்ணுவார். முதல் படம் வந்து கொள்ளிடம் நரிக்குறவர்கள் வச்சு பண்ணாங்க, அப்புறம் வந்து கபிலவஸ்து அந்த பிளாட்ஃபார்மில் வாழ மக்களை வச்சு பண்ணார். இந்த படமும் வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல பேசப்படும். முக்கியமாக இந்த நேரத்தில் எங்கள் அண்ணன் திருமா அண்ணன் வந்து வருகை வருகான அந்த பணத்தை கரகோஷமாவது நினைக்கிறேன். நம்ம அதே மாதிரி நம் பாலகிருஷ்ணனுக்கும் நல்ல பலத்தை கரகம் இருக்கும். ஏன்னா சொல்கிறேன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ பிஸின்ட்டு பார்த்துட்டே இருக்கேன், பட் இது மாதிரி நிகழ்ச்சிக்கு வரும்போது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமையுது, அது பிஸ்னஸ்க்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பாலமாக இருக்குது. ஸோ சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் எங்கள் தலைவருக்கு வந்து நல்லா இன்னும் தரணும், நீங்கள் நல்லா பல ரொம்ப நன்றிங்க அண்ணா, வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தலைவர் ஆர் கே செல்மணி சாருக்கும் உதயகுமார் சாருக்கும் நன்றி, செய்தி வாசிப்பு தலைவருக்கும் ரொம்ப நன்றி, நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப நன்றி, நம்ம கோ ப்ரொடியூசருக்கும் நன்றி. இந்த படத்தில் வந்து ரொம்ப சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, அவங்க பேரை நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. இது வந்து திராவிட சிங்கர்னு ஒரு சிங்கர் ஃபீமேல் சிங்கர் பாடியிருக்காங்க, ரொம்ப நல்ல ஒரு குத்துப்பாட்டு பாடியிருக்காங்க, நல்ல ஒரு பலத்தை கரோஷம் கொடுங்க அவங்களுக்கு. அது வந்து எழுதியவர் வந்து இந்தியன் பாஸ்கர் அண்ணா எழுதியிருக்காரு, அது மாதிரி கவி மோகன் அவரும் வந்து அழகான ஒரு சாங் இப்போ கேட்டிங்களா அந்த சாங் அவர் தான் எழுதியிருக்காரு. அரிகரசுடன் அந்த அப்புறம் வந்து நம்ம வந்து மானசா பாடியிருக்காங்க, அப்புறம் வந்து பாரதியார் ஐயாவோட பாடலை வந்து ஒரு குழந்தை பாடியிருக்காங்க சந்திரராஜன் சொல்லிட்டு, அந்த குழந்தைக்கும் பலத்தை கரகோஷம் கொடுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி,
அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து சின்ன முதலீடு போட்டு ஒரு சின்ன பட்ஜெட் படம் இது. ஸோ இந்த படம் நம்ம நல்லா ஓடுச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, சினிமா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி, வெற்றி வெற்றி ஜெயிக்கும். நன்றி நன்றி. ஆனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் திறமை சரியாக கிடைக்கலங்கிறது தான் பெரிய நமக்கு இருக்கிற ஒரு ஒரு இதாக இருக்குது. நிறைய பேர் வந்து நல்ல திறமை உள்ளவர்கள், நல்ல சாதனை படைக்கக்கூடியவர்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுல இருக்கிறது வாய்ப்பு கிடைக்காதனால தான் அவங்களால அந்த திறமையை பயன்படுத்த முடியல. உண்மையிலேயே நான் ஸ்ரீகாந்த் அவர்கள் என்ன பாருன்னு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து, நல்ல சிறந்த பாடகியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நல்லது தான். ஆனால் இந்த மாதிரி வாய்ப்பு இல்லாத திறமையாளர்களை யார் எப்போ வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறது? நீங்கள் வேலைக்கு போகணுனாக்கா 10-5 வருஷம் சர்வீஸ் வேணும்னா யாராவது ஒருத்தர் வேலை கொடுத்தா தான் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். யாருமே வேலை கொடுக்கலாம், அவன் எங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிக்கிறது? எனவே அந்த வகையில் ஸ்ரீகாந்த் அவர்களும் இந்த தயாரிப்பாளர் மற்றவர்களும் அவர்களுக்கெல்லாம் கூட, அதே மாதிரி நடிகர் கூட புதிய நடிகர் நல்லா தான் நடிச்சிருக்கிற மாதிரி தெரியும் அந்த காட்சிகள் வருகிற போது பார்க்குற போது. எனவே இப்படிப்பட்ட புதியவர்களை, நல்ல திறமையானவர்களை ஊக்குவிக்கிற முறையிலேயும் இந்த படம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த மாதிரி கருப்பொருளை, இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து தயாரிக்கிற எந்த படமும் மக்கள் மத்தியில் வெற்றி பெறுவது என்பது தவிர்க்கவே முடியாது. நிச்சயமாக அது வெற்றி பெறும். மக்கள் வந்து என்னதான் ரசனை ஓட்டத்தில் இருந்தால் கூட இந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனையை பேசுனா நிச்சயமாக அவங்க அதை காது கொடுத்து கேட்பாங்க, நிச்சயமாக அதுக்கு செய்யமெடுப்பாங்க, அதுக்கு ஆதரிப்பாங்கிறத நம்ம ஏற்கனவே கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். எனவே அந்த வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, பொதுவாக இந்த மாதிரி திரைப்பட விழாக்கள் அல்லது வெளியீடு விழாக்கள்லாம் நான் ஒன்றும் அதிகமாக கலந்துக்கிற வழக்கம் எனக்கு கிடையாது. உண்மையிலேயே அவர் அன்னைக்கு நம்ம தோழர்கள் வந்து அழைத்த போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான், இன்றைக்கூட நான் கோயம்புத்தூருக்கு தான் போயிட்டு அவசர அவசரமாக அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே வந்து அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் வேறு மாதிரி போயிருந்தால் இந்நேரம் கோயம்புத்தூர் என்ன ஆயிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நல்ல வேளை அந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து என்பது, பெரிய சம்பவம் நடக்காமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை கூட பயன்படுத்தி அதை மோசமான அரசியலை கொண்டு போகிற அளவுக்கு அங்கே பல சக்திகள் இன்றைக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதான் ரொம்ப கவலை அளிக்குது. கோயம்புத்தூர் நடக்கிற இந்த மாதிரி சின்ன சம்பவத்தை கூட ஊதி பெருசாக்கி அதை தமிழ்நாடு முழுவதும் பரப்புறது ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக செய்கிற, அரசியல் ஆதாயத்துக்காக எதை வேணாலும் செய்யலாங்கன்னு ஆரம்பித்தாச்சுன்னா அப்புறம் நாடு என்ன இருக்குது, சட்டம் என்ன இருக்குது, மற்றது என்ன இருக்குது, சாதாரண பண்பாடு என்ன இருக்குங்கிறதுலாம் கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த பிஜேபி அப்படிப்பட்ட அந்த சக்திகள் எதை பற்றியும் கவலைப்பட தயாராக இல்லை. ஆகவே அங்கே நான் கூட வர முடியுமான்னு நினச்சேன். ஒரு நல்ல வேளை எப்படியோ ஒரு அவசரமாக அங்கேருந்து புறப்பட்டு வந்து சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாம் ஒரு அணியாக இருந்தாலும் கூட ஒரு இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து செயல்படுகிற ஒரு தலைவராக, ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கி வளர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்ம உதயகுமார் சொன்ன மாதிரி இந்த நாட்டில் வந்து ஒரு மாற்று பாதையை உருவாக்குவதற்கு இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் பயணத்தை மேற்கொள்ளுகிற போது அப்படிப்பட்ட பயணத்தோடு திருமாவளவன் தன்னை இணைத்து கொண்டு நாங்களும் இவர்களோடு தான் பயணிப்போம் என்று உறுதியாக வருவது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த வகையில் அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த வெளியிடுவது, இந்த கேசட்டை இந்த ட்ரெய்லர் மட்டத்தை வெளியிடுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு உண்மையிலேயே நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த படத்தை எல்லா கிராமங்களுக்கும் எடுத்து சென்று தமிழகம் முழுவதும் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் போகாட்டினாலும் இதை எடுத்துக்கொண்டு சென்று மக்களை சந்தி, மக்களை பார்க்க வைக்கிற அந்த பணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்களுடைய ஊழியர்களும் உங்களோடு நிச்சயமாக இருப்பார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அந்த மாதிரி ஒரு தேவை இருக்காது. நிச்சயமாக இந்த படம் வெளிவந்த பிறகு தானாகவே அந்த படம் மக்களை எட்டுகிற அளவுக்கு அது வெற்றி பெறும். ஒருவேளை அப்படி எங்களுடைய ஆதரவு கரங்கள் தேவைப்படுகிற போது நிச்சயமாக நாங்கள் கூட இருப்போம், நிச்சயமாக அதை வெற்றிகரமாக செய்வோம். இப்போ மட்டும் இல்லை, எப்போதெல்லாம் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற திரைப்படங்கள் வலுவு வருகிறதுன்னு சொன்னால் அதுக்கு எல்லா விதமான ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பதற்கு எங்களை போன்றவர்கள் நிச்சயமாக நாங்கள் உங்கள் பக்கத்தில் இருப்போம், உங்கள் கூட இருப்போம் என்பதை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் உண்மையிலே நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. வந்து டிராஃபிக் நிற்க நான் தயார், ஆனால் என்னை தாண்டி ஒருத்தன் வந்து அதை கிராஸ் பண்ணி போகும்போது என் மேலே ஒரு கோபம் வருது, அந்த வண்டியை கொண்டு அவன் மேலே மோதணும்னு தோணுது.
அதனாலேயே நான் வந்து சில சமயங்களின் கட்டுப்பாடை மீறி போய் இது நடந்து அந்த கோவம் வரும்போது வேணாம் அம்மா டிரைவிங்கே வேண்டாம் யாராக டிரைவ் பண்ணுறோங்க அது கண்ணை மூடிட்டு என்ன அப்போது சார் சொன்னாங்க இல்லையா ஏன் வந்து தமிழகம் வந்து எல்லாத்தையும் கடந்து போகும்போது ஒன்று ரெண்டாக இருந்தால் பிரச்சனைகளை வந்து சரி பண்ணலாம் மொத்தமாகவே தவறுகளாகவே இருக்கும்போது நீங்கள் எதை சரி பண்ணுறதுன்னே தெரியாமல் போயிடுது அப்போ எல்லாத்தையும் போய் கடந்து போயிடுவோம் நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்போ அந்த உள்ளகுற அந்த ரிபல் இருக்கு இல்லையா அது வந்து அப்படியே வந்து ஆண்மையற்று போய் அப்படியே அடங்கி போயிட்டு அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழகத்தில் நான் இந்த ஒரு 30 வருஷங்களாக நான் வந்து திரைப்படங்கள் மூலம் வந்து பல்வேறு இதுகள் எடுத்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனப்பான்மை என்னென்னா திரைப்படங்களை வந்து நீ பெருசாக அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வந்ததுன்னா நீ நடி நான் பார்க்குறேன் என்ஜாய் பண்ணுறேன் போயிட்டே இரு நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காது அது எனக்கே தெரியும் அது ஒரு மனப்பாக்கம் இன்னொன்று என்னென்னா அவங்க மேலே வந்து அதிகமான ஆசைகளும் அதிகமான கடனும் அவன் மேலே திணிக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து எல்லாரும் கடன் ஆலை முன்னாடி கடன் வாங்கிறது வந்து குதிரைக்கொம்புன்னு சொல்லுவாங்க ஒரு வந்து தங்கத்தை வச்சு மார்வாடிக்கிட்ட கடன் வாங்கிறதுக்கே வந்து ஒரு சவரன் நகைக்கு அப்போ அது 100 ரூபா விலைன்னா 30 ரூபாய்க்கு மேலே கடன் கொடுக்க மாட்டான் அவன் ஏன்னா அவனுக்கு வந்து இந்த கடன் பணத்தை திரும்பி வாங்கணும் அதுக்குண்டான வட்டி வாங்கணுங்கிறது அன்றைக்கி அவனோட நோக்கமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு 90 ரூபா வரைக்கும் கடன் கொடுக்க தயாராக இருக்கான் ஏன்னா அவனுக்கு 90 ரூபா கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்கணும்னு நினைக்கிறான் அந்த பணத்தை திரும்பி அவன் பணத்தை திருப்பி எடுக்கல இந்த பணத்தை அவனோட கடனாளியாக கொடு அவனை கடனாளியாக்கி அவனுக்கு மிஷின் கொடு கிரைண்டர் கொடு கார் கொடு வீடு கொடு எல்லாத்தையும் கொடு அவன் தேவைகளை அதிகமாக்கி தேவைகளை ஈஸியாக கொடுக்க வச்சு அதுக்காகவே மக்கள் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க மக்களுக்கு வந்து எது தேவையோ இல்லையோ வாங்கிட்டே இருக்காங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு அடுத்தவங்களை பற்றி கவலைங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்போது அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் அது எங்கிட்ட சொல்கிறாங்க சார் முன்ன மாதிரிலாம் படம் எடுக்காதீங்க சார் நீங்கள் மக்களாட்சி அரசியல்லாம் வேணாம் செம்பருத்தி மாதிரி படம் எடுங்க எனக்கு அப்போது நமக்கு அது மாதிரி இப்போ இன்னும் நான் மாறலை அவங்க மாறிட்டாங்க நான் மாறலை என்னுடைய ரிபல் வந்து குறைஞ்சிருக்கலாமே தவிர இன்னும் நான் எடுக்கிற படங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து சமூகத்துக்கு வந்து நல்லது செய்யலாம் கூட பரவாயில்ல சும்மா ஒரு வேஸ்ட்டாக ஒரு படத்தை அக்கௌண்ட்டில் ஏற்ற எனக்கு மனசு ஒப்புக்காமல் நான் வந்து படம் பண்ணாமல் இருக்கேன் தவிர படம் மக்களோட மனநிலை வந்து இதை வந்து நாங்கள் வந்து பொழுதுபோக்காக தான் திரைப்படங்களை பார்க்க விரும்புகிறோம் அப்படிங்கிற மனநிலை இருக்குது இது எப்போ அதிகமாகும்னா எப்போ வந்து மாறும்னா நிச்சயமாக மாறும் எப்போ மாறும்னா இந்த அராஜகங்கள் அதிகமாகும் அராஜகங்களை பார்த்து அவங்க பொறுமை ஒரு நாள் வெடிப்பான் முன்னாடி நடந்த இது வந்து சாதாரண ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து வருகிற இது வந்து என்னவானா மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருக்கும் அது சாதாரணமாக இருக்காது அது வேற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும் அப்போ அவங்க மேலே வந்து அழுத்தம் எப்படி ரொம்ப அழுத்தப்பட்ட இது வந்து வேகமாக வெளியே வருமோ அது மாதிரி மக்கள் அழுத்த வந்து இப்போ வந்து வேற வழி இல்லாமல் அழுங்கிட்டு அந்த மனம் வந்து ஒரு நாள் புழுங்கி வெடிக்கும்போது மொத்தமாக வெடிக்கும்போது அப்போ மொத்தமாக வெடிக்க நிலைமை ஏற்பட்டால் அந்த இது அணை உடைஞ்சி வெளியே வந்தால் சாதாரணமாக வந்து அணை திறந்து வர காவிரி ஆற்று வெள்ளத்துக்கும் அணை உடைந்து வர காவிரி ஆற்று வெள்ளத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது அது மாதிரியான நிலையை வந்து ஆளும் வர்க்கமோ இல்லை வந்து அரசியலாக ஏற்படுத்தக்கூடாது மக்கள் வந்து ஒரு காலம் வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க அந்த பொறுமையான ட்ரான்சிஷன் பீரியடில் தான் இன்றைக்கி வந்து மொத்த நாடுமே இருக்குது அது அப்படியே அமைதியாக இருந்து அவங்களுக்கு வந்து இந்த மன அழுத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த இன்னும் வந்து அமைதியான சூழ்நிலை போயிட்டே இருக்கும் அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துனாங்கன்னா ஏற்படுத்தினவங்க நிச்சயமாக ஒரு நாள் காணாமல் போயிடுவாங்க தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட அரசியல் இது வரலாறுல தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமாக சொல்ல விரும்பி இந்த திரைப்படம் நேசம் திரைப்படம் நேசம் முரளி எடுத்த இந்த திரைப்படம் மிகச்சிறந்த திரைப்படமாக இருக்க வேண்டும் நீ அது போன்ற காட்சிகள் ஏதாவது இருந்தால் அதை விடுத்து இந்த திரைப்படம் பொள்ளாச்சியில் மட்டும் நடக்கிறதா நீங்கள் நினைக்காதீங்க பொள்ளாச்சி ஒரு குறியீடு இன்றைக்கி உலகம் முழுக்க மற்றவங்களுக்கு மேல்நாட்டுக்கு இது வந்து சாதாரண விஷயம் ஒரு டாப்லெஸ்ஸாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அதை ஷேர் பண்ணிவிடுவேன் பயம்புத்தினா பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே என்னென்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தன்னோட நண்பனுக்கோ இல்லை தன்னோட காதலிக்கோ தங்களுடைய அந்தரங்க புகைப்படத்தை அனுப்பும்போது அது வந்து நிச்சயமாக அது இன்னொருத்தரோட பார்வைக்கு போகுதுங்கிறத வந்து முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இங்கே நானும் அவளும் இல்லை அவனும் நானும் அப்படிங்கிற இதுவே இங்கே கிடையாது இன்னொருத்த ஒரு புரோக்கர் மூலமாக தான் இல்லை ஒரு இன்னொரு மீடியம் மூலமாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அனுப்பப்படுற செய்திகள் அனைத்தும் போது எல்லா செய்திகளும் இன்னொருத்தர் பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல இது ஜனங்களை தெரிவிக்கணும் இல்லை குறிப்பாக இந்த மாணவர்களை தெரிவிக்கும் அப்போ என்ன ஆகிடுது வந்து அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தை கையில் கொடுத்தோடனே அந்த குழந்தைங்களை வந்து துப்பாக்கி கொடுத்துட்டு அது எப்படி வந்து பயப்படுறோமோ அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து கிராமப்புறங்கள் இருக்குல்ல அந்த பெண்கள்கிட்ட வந்து அந்த கேமராவோட செல்ஃபோன் போகும்போது அதில் வந்து முதல்ல வந்து
அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு அடலசன்ட் ஏஜில் வந்து அதில் தெரியாமல் வந்து அதை மாட்டிக்கிறாங்க. அது மாட்டிக்கிட்ட பிறகு அது வந்து வெளியே வர்றதுக்கு பிளாக்மெயில், பிளாக்மெயிலேருந்து மாட்டு வெளியே வர்றதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அது பணிஞ்சு போகிறது. அப்போயே ரிபல். அப்போ வீட்டில் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு குழந்தை தப்பு பண்பு, ஒரு குழந்தைங்கிறது நான் வந்து ஒரு பெண் குழந்தைய நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ ஆண்களுக்கு இதனால் பெரிய நஷ்டம் இல்லை. ஒரு குழந்தை தப்பு பண்ணும்போது அந்த குழந்தை வந்து தன் தாய் தந்தையிடத்தை வந்து இது மாதிரி நடந்துச்சுமான்னு சொல்கிறதுக்கான உரிமையை தயவு செய்து நீங்கள் வந்து பெற்றோர் வந்து அந்த பெண்கள் பெண் குழந்தை கொடுக்கணுங்கிறது தான் நான் ஒரு வேண்டுகோள வைக்கிறேன். அந்த இதுக்கு பயந்துக்கிட்டே இன்னொரு தப்புக்கு அந்த பெண் குழந்தை பெண் வந்து போகிறது தயாராகிடும். ஐயோ அப்பா தெரிஞ்சால் இதுவாகிடுமே, அண்ணன் தெரிஞ்சால் கஷ்டமாயிடுமே, அண்ணன் அடிப்பானே அப்பா அடிப்பாருங்கிற பயத்தில் தப்பு மேலே தப்பு பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து சூசைட் பண்ணுற நிலைமையோ இல்லை வந்து பெரிய அவமானத்தை சந்திக்கிற நிலைமையோ ஏற்படும். அப்போ பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, தெரியாமல் ஒரு குழந்தை ஒரு பெண் தவறு செய்யும் போது அதை வந்து இப்போ இது பண்ண முதல்ல வந்து அந்த தவறுலேருந்து அந்த குழந்தைய காப்பாற்றுங்க, அந்த பெண்ணையும் வந்து அந்த குழந்தைய வந்து அந்த தவறுலேருந்து வெளியேடுங்க, அதுக்கப்புறமா அவளுக்கு அறிவுரைக்கு சொல்லுங்கள், இல்லை தண்டனை கொடுங்க அதுக்கப்புறம். ஆனால் உங்ககிட்டயே சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இன்னும் இன்னும் அவள் தவறு பண்ணுற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீர்கள் தான் பொள்ளாச்சி சம்பவத்து மூலமாக நான் வந்து பெற்றோர் கொடுக்குற ஒரு வேண்டுகோள். அது இந்த படத்துலேயும் வந்தால் சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய அறிவுரை. இந்த திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும், குறிப்பாக சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கும் சகோதரர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா. ஸ்ரீகாந்த் தேவா எப்படின்னா இவ்வளோ பெரிய உடம்பு வச்சு அவர் எப்படி ஆடுறாரு நீங்கள் வந்து சொல்ல முடியாது. மியூசிக் போடும்போதே அந்த இடம் அதிரும் அப்படி வந்து, அது மாதிரியான ஒரு மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த அதாவது வந்து ஏழைகளின் ஆப்பிள் அவர் வந்து மிக பிரம்மாண்டமான இசையை வந்து மிக குறைந்த விலையில் எல்லா கலைஞர்களுக்கும் வந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நண்பர் வந்து தேவா. ஏன்னா ஒரு தடவை எங்கிட்ட பேர் சொன்னார், சார் எனக்கு பெரிய பிரச்சனையாச்சு என்னன்னு, நான் வந்து திருப்பாச்சி முடிஞ்ச உடனே எனக்கு வந்து அடுத்த படத்துக்கு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாங்க, சரி ஓகே நானும் சொல்லிட்டேன். அவர் வந்து எனக்கு 75 லட்சம் பட்ஜெட் கொடுத்துருந்தாரு கான்ட்ராக்டை. எப்போ நான் சொல்கிறது திருப்பாச்சி வரும்போது ஏறக்குறைய 20 வருஷம் ஆயிடுச்சு, 75 லட்சம்ங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு 5 கோடிக்கு சமமான ஒரு அமௌண்ட் வச்சுங்க. அது பட்ஜெட் இடிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் உடனே ஸ்ரீகாந்த் சொன்னேன், அவர் வந்து 15 லட்சத்துக்கு அந்த படத்தை எனக்கு பண்ணி கொடுத்தார், சிவகாசி படத்தை. சிவகாசி சாங் இன்றைக்கும் வந்து பிரம்மாண்டமான வெற்றி, அதாவது பல கோடிகள் கொடுத்தா கூட அந்த வெற்றி அடைய முடியாது. அப்போ வந்து பணத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. பணம் இருந்தால் 75 லட்சம் இருந்தால் தான் வெற்றி பெற முடியுங்கிற எண்ணம் வந்து அந்த டைரக்டர் பேரரசுக்கு இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து அவர் இல்லாமல் போயிருக்கலாம், இல்லை அந்த பணம் எடுக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அதை விட சிறப்பான ஒரு இசையை வந்து அதை விட குறைந்த விலையில் 5 மடங்கு குறைவான விலையில் அவரால் படம் முடிஞ்சது. அதுக்கு ஒத்துழைச்சவர் தான் வந்து சகோதரர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், மிகச்சிறந்த மனிதாபிமானி, எள்ளுக்கேற்ற பணியாரங்கிற மாதிரி அவர் வந்து இயக்குனருக்கேற்ற ஏழைக்கேற்ற போய் எள்ளுருண்டங்கிற மாதிரி அவர் வந்து மிக பிரம்மாண்டமான படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு, சாதாரணமான படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அவங்களுக்கு வீக்கத்துக்கேற்ற அந்த வந்து வருமானத்தை அதுக்குண்டான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு, ஆனால் ஊதியத்துக்கேற்ற இது கொடுக்கறதில்லை அவர், ஊதியத்துக்கேற்ற இசையை கொடுப்பதில்லை. அவரால் என்ன அந்த படத்துக்கு என்ன இசை தேவைப்படுகிறதோ அந்த இசையை வந்து வழங்கி வருகின்ற சகோதரர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு என்னோட நன்றி கூறி பண்ணி, அவன் ஹீரோ ஆன பிறகு அவங்க எங்களை எப்படி பண்ணாங்கிறதுலாம் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். அதனால் நீங்கள் ஏதாவது வந்து நல்லது பண்ண விரும்பினா உங்களை உலகத்துக்கு அடையாளம் காட்டிய தாய் தந்தைக்கு என்ன மரியாதை கொடுக்கீங்களோ அது போன்றே உங்களை இனம் காட்டிய டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த மரியாதை அளிக்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.